வணக்கம். உங்கள் வீட்டில் இட்லி வந்து மீந்து போயிடுச்சா? இதை உடனே ட்ரை பண்ணுங்கள். நைட் இட்லி மீந்துடுச்சுன்னா காலையில் பண்ணலாம், காலையில் மீந்துச்சுன்னா சாயங்காலம் இல்லை நைட்டுக்கு பண்ணலாம். வாங்க இப்போது எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். மீந்து போன இட்லியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதை விட சின்னதாக வேணால் கூட கட் பண்ணி எடுத்துடலாம். இட்லியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயும் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிறேன் இட்லியை போட்டுடலாம். இது வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம், ஒரு நிமிஷத்துலே இது ரெடி ஆகிடும். இட்லியை போட்டு நல்லா இதில் பிரட்டிடலாம். நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இட்லி பொடி, நம்ம வீட்டில் என்ன இட்லி பொடி யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஸ்பூன் இட்லி பொடியை போட்டு நல்லா கிண்டி விடலாம். இட்லி பொடி இப்போ கொஞ்சம் பத்தல, அதனால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் இட்லி பொடி அதிகமாக போட்டிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் இட்லி பொடி போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி இறக்கிட்டோன்னா நம்மளுடைய கார இட்லி, மீந்து போன இட்லியில் பண்ண கார இட்லி ரெடி ஆகிடும். இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இட்லி உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க, அடிக்கடி இதை பண்ணி கேட்பாங்க. இது ரொம்ப சீக்கிரம், 1 நிமிஷத்தில் இது பண்ணிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போடுங்கள். மறக்காமல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.